ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 8 பீசஸ் ஆஃப் பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிட்டோம். இப்போ பிரெட் ஸ்லைசஸை முதல்ல ப்ரௌன் போர்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸை மிக்சியில் போட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்ச பிரெட் க்ரம்ஸை இப்போ தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4 பீசஸ் ஆஃப் பிரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 2 பிரெட்டை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அதோட 1/2 kg சிக்கனை போடணும். அதுக்கப்புறம் அதோட ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், உப்பு, சோயா சாஸ், மிளகாத்தூள். இப்போ எவ்வளோ எவ்வளோ போட்டுக்கலாம்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அதோட மீதி இருக்க சிக்கனையும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சதை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வந்து அதைய குட்டி குட்டி ரெக்டாங்குலராக கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பீஸும் எடுத்து நகட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு வேணும்னா வேறு எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப் பண்ண சிக்கன் பீஸை 2 கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து எக் கோட்டிங், இன்னொன்று கார்ன்ஃப்ளவர் கோட்டிங். எக் கோட்டிங்க்கு 2 எக் எடுத்துக்க போகிறோம். அதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதைய நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போது அடுத்த கோட்டிங் வந்து கார்ன்ஃப்ளவர் கோட்டிங். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். அதோட 1/4 டம்ளர் தண்ணியை எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கணும். இப்போது செஞ்சு வச்ச சிக்கன் பீஸை கார்ன்ஃப்ளவர் கோட்டிங்கில் டிப் பண்ணிவிட்டு, அடுத்து எக் கோட்டிங்கில் டிப் பண்ணிவிட்டு, அடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நகட்ஸை இப்போ வெளியே எடுத்துடலாம். டேஸ்டியான நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே யம்மியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.